ஹேலோ கைஸ் அண்ட் வெல்கம் கிரேசியஸ் ஹேர் கட் த வேர்ல்ட். நம்பர் ஒன், அதாவது உங்களுக்கு கண்கள்னா ரொம்ப பிடிக்கும்னா இந்த ஒரு ஹேர் கட் தாங்க உங்களுக்கு. நம்பர் டூ, அதாவது ரொம்ப நாள் முடி வளர்த்தா வந்து குருவி வந்து கூழ் கட்டிடும் சொல்லுவாங்க, அதே மாதிரி தான் இந்த ஒரு கேர்ள் வந்து ஹேர் கட்டே பண்ணியிருக்காங்க. நம்பர் த்ரீ, அதாவது இவர் வந்து ஒரு டென்னிஸ் பால் பிரியதாக இருந்திருப்பார் பாருக்கு, அதனால தான் இவர் வந்து டென்னிஸ் பால் ஹேர் கட் பண்ணியிருக்காரு. நம்பர் ஃபோர், அதாவது ஒரு பச்சை வாந்தியவே தலையில் உட்கார வச்சுற மாதிரி சூப்பரான ஒரு ஹேர் கட் பண்ணியிருக்காரு இவர், ரொம்ப நேரமே கிரேசியஸ் காய். நம்பர் ஃபைவ், இவங்களுக்கு நான் நினைக்கிறேன் காதே கேட்காதுங்க. நம்பர் சிக்ஸ், அதாவது இந்த ஸ்பைடர்மேன் யார் யாருக்கு பிடிக்கும் அந்த ஒரு ஹேர் கட் தான் இது, இதான் வந்து ஸ்பைடர்மேன் ஹேர் கட். நம்பர் செவன், அதாவது இந்த சைனீஸ் ஹேட்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அதை எதுக்குன்னா போட்டுக்கிட்டே இருக்கணும், நம்மளே அதை நம்மளை முடியவே அப்படி ஆக்கிடலாம்னு சொல்லி தான் இவங்க பண்ணியிருக்காங்க. நம்பர் எயிட், அதாவது யார் யாருக்கு இந்த சன் கிளாஸஸ் எப்படிலாம் பிடிக்கும், ஆனால் இவர் வந்து அதை அப்படியே வந்து அவர் தலை பின்னாடியே பண்ணி வேற லெவலாக ஹேர் கட் பண்ணியிருக்காரு. நம்பர் நைன், அதாவது யார் யாருக்கு இந்த பைனாப்பிள் வந்து பிடிக்கும், அதே தான் இவர் வந்து அவரோட மண்டையிலே பண்ணியிருக்காரு, இதான் பைனாப்பிள் ஹேர் கட். நம்பர் டென், அதாவது யார் யாருக்கு இந்த கரடி இது மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்கும், இவங்க வந்து இந்த ஒரு ஹேர் கட்டை அவங்களோட தலையிலையே வந்து பண்ணியிருக்காங்க, இது அப்படியே வந்து தத்ரூபமாக இருக்குது. நம்பர் லெவன், அதாவது இவருக்கு வந்து நூல் கிடைக்கலையாட்டுக்கு, அதனால் இவரோட முடியவே வந்து பலூனில் வந்து வச்சு கட்டிட்டாரு. நம்பர் டுவெல், அதாவது இவங்களுக்கு வந்து இந்த தக்காளி பண்ணுற டிஷ்ஷஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் போது, அதனால் இவங்களோட தலையவே தக்காளி தலையை மாற்றிட்டாங்க. நம்பர் தேர்ட்டீன், அதாவது இவங்க இவருக்கு வந்து ஒரு எலிங்கிறது ரொம்ப பிடிக்க மாட்டுக்கு, அதனாலேயே வந்து இவர் வந்து ஒரு ரேட் ஹேர் கட்டை பண்ணி